கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்தில் ஆதி முதல் அந்த வரை உள்ள வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாறை நாம் சுருக்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதை 7 காலங்களாக பிரித்து நாம் கடந்த நாள் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவின் கால வரைக்கும் நாம் பார்த்தோம். அந்தி கிறிஸ்துவின் காலமாகிய அந்த 7 வருட காலம், அது இயேசு கிறிஸ்து அந்த ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் கையில் இருக்கிற அந்த முத்திரையை புஸ்தகத்தை வாங்கி அதில் இருக்கிற 7 முத்திரைகளை உடைத்த நாள் முதல் கொண்டு அவர் பூமிக்கு இறங்கி வந்து அந்த அர்மகதான் என்கிற இடத்திலே நடக்கிற யுத்தத்தின் நாள் வரைக்கும் உள்ள அந்த 7 வருடங்கள், அது அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும், அது தேவன் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே பொழிகிற அவருடைய வாதைகளையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற அந்த இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய நிலைமைகளையும், அவர்கள் அந்த நாட்களிலே பாதுகாக்கப்படுகிற பாதுகாப்பையும் குறித்து நாம் அநேக காரியங்களிலே அந்த 7 வருடங்களை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அந்த நாட்களுக்கு பின்பாக அங்கே இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் இறங்கி வருகிறார். அவருக்கு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி பெயர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற சுவாசத்தினாலே அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அவனோடு கூட யுத்தத்திற்கு எருசலேமிலே இறங்கி வருகிற அந்த 2 வருகிற இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் யுத்தம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு வந்த அந்த சேனை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையினாலே, பட்டயத்தினாலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் முடிகிற பகுதியாய் காணப்படுகிறது. அவர் அழிக்கப்பட்ட நாளிலே அந்தி கிறிஸ்துவும் அந்த மிருகமும் அதோடு கூட அந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் பிடிபட்டார்கள். அவர்கள் பிடிபட்டு மட்டுமல்ல உயிரோடே அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இந்த பூமியிலே மரிக்காதபடிக்கே அந்த 2 மனிதர்கள் அக்கினி கடலிலே நேரடியாக இந்த பூமியிலே மரணத்தை பார்க்காமல் தள்ளப்பட்டார்கள். சாத்தானும் பிடிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிற இந்த 7 வருடத்திற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிற அந்த நாட்களிலே பூமியிலே 1000 வருடம் அவர் அரசாட்சி செய்வார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரத்தில் நாம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து ஒரு தூதன் பெரிய சங்கிலியை அவர் கையில் பிடித்து கொண்டு பாதாளத்தின் திறவுகோலையும் கையிலே வைத்து கொண்டு அவர் வந்தான். வந்து அவன் என்ன செய்தான் என்று சொல்லி 2 வசனத்திலே வாசிக்கிறோம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் இதே போல அந்த சத்துருவாகிய சாத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்று சொல்லி சொல்லப்படுகிறவன் அவன்தான். சாத்தான் அல்லது சத்துரு என்று சொல்லி சொல்லப்படுகிறவன் அவன்தான். பழைய பாம்பு என்று சொல்லி சொல்லப்படுகிற ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பாம்பும் அதே சாத்தான் தான். அது வலு சர்ப்பம் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயரும் இருக்கிறதை பார்க்கிறோம். அவனை பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அங்கே அவனை பாதாளத்திலே தள்ளி அடைத்து முத்திரை போட்டான். எதற்காக? 1000 வருடம் அவன் மனுஷனை மோசம் போக்கக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை மோசம் போக்கினான். இந்நாள் வரைக்கும் மனுஷர்களை தேவனை விட்டு தள்ளி போகும்படிக்கு அவன் மோசம் போக்கிக் கொண்டே இருக்கிறான்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆட்சி செய்கிற அந்த 1000 வருட நாட்கள்ல அவன் மனிதர்களை மோசம் போக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசுனுடைய ஆட்சி அது சமாதானமும் நீதியும் உள்ள ஆட்சி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சமாதானமான ஒரு ஆட்சியாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சாத்தானாகிய அந்த சத்துருவை, பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவனை, மற்றவர்களை மோசம் போக்குகிறவனை, மிருகத்தை மோசம் போக்கினவன், கள்ளத்தீர்க்கதரிசியை மோசம் போக்கினவன், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவன், அவர்களை நாசமாக்கினவன், இந்த பூமியிலே ராஜாக்களையும் ராஜாக்களையெல்லாம் நாசமாக்கினவன், அந்த மிருகத்தின் மேல் ஏறி இருந்த அந்த ஸ்திரியாக அவன் இந்த பூமியிலே அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை, விபச்சார காரியங்களை எல்லாம் உண்டாக்கினவன், அவனை அவர்கள் பிடித்து முத்திரை போடும்படிக்கு பாதாளத்தில் தள்ளி முத்திரை போட்டான். ஹல்லேலூயா. அப்படி முத்திரை போட்ட நாட்களுக்கு பின்பாக, அது 1000 வருடம் முத்திரை போட்ட 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு அது அல்லது அந்த சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம் அவன் விடுதலையாக வேண்டும். அதோடு அவனுடைய நாள் நரகத்தில் தள்ளப்படுகிற, அக்னி கடலில் தள்ளப்படுகிற ஒரு நாளிலே அது முடிவடைகிறது. அவன் அதற்கு பின்பாக ஆண்டாண்டு காலமாய், நாட்கள் இல்லாத எண்ணிக்கை இல்லாத நாட்களாய் அவன் அந்த எரிகிற அக்னி கடலிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி நியமிக்கப்பட்ட அந்த நாளுக்காக அவன் மீண்டும் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை நாம் கவனித்து நாம் வாசிக்க வேண்டும். 4வது வசனம், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவோடு அரசாளுகிறவர்கள் யார் என்று சொல்லி இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கொஞ்சம் நாம் இதை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசாளுகிறவர்கள் பூமியிலே, எல்லா இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்யும் பொழுது அவர் தனியாக, அவர் ஒருவரே அரசாட்சி செய்கிறார் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு அநேக சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டார்கள். அவர்கள் நீதியாய் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு, அவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம், இயேசுவை பற்றி சாட்சி சொன்னதற்காக, தேவனுடைய வசனத்தின் நிமித்தம், நான் தேவனுடைய வசனத்தின்படிதான் வாழுவேன் என்று சொல்லி சொன்னபடியினாலே சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். எனவே இவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். இன்னும் கூட இது ஆதி முதற்கொண்டு தேவ வசனத்தின்படி வாழும்படிக்காக வாழ்ந்ததுனாலே இரத்தம் சிந்தப்பட்டவர்கள், இரத்தம் சிந்தினவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு கூட அந்த 7 வருட நாட்களிலே, அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். எனவே அங்கே சொரூபத்தை ஆகிலும் அதன் சொரூபத்தை வணங்காதவர்கள், அதன் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள், அவர்களையும் கண்டே, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, அந்த ஆதி முதற்கொண்டு சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இந்த 7 வருட நாட்களிலே மிருகத்தை வணங்க மாட்டேன் என்று சொல்லி கொல்லப்பட்டவர்கள், அல்லது மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி முத்திரையையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அவனை வணங்கவும் இல்லை.
இந்த ரெண்டு காரியத்தை செய்யாமல் இருந்து அவர்கள் மிருகத்தினாலோ அல்லது அவன் உண்டாக்கின சொரூபத்தினாலோ அல்லது அந்த கள்ளத்தீர்க்கதரிசியினாலோ அவனுடைய ஜனங்களாலோ கொல்லப்பட்டவர்கள், அப்படி கொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார்கள். உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அவர்கள் அரசாண்டார்கள், கிறிஸ்துவோடு கூட அரசாண்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். அநேகர் இதை பார்க்கும் பொழுது இயேசுவோடு அரசாளுவது எல்லா பரிசுத்தவான்களும் தானே என்று சொல்லி கேட்பது உண்டு. நாம் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இங்கே இவர்கள் தான் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட அரசாண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லாரும் அவர்கள் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போயிருக்கிறார்கள். அவர்கள் மறுரூபமாகி பரலோகத்திற்கு போய்விட்டார்கள். அவர்கள் நேரடியாக மரித்தவர்களும் அப்பொழுது அந்த மறுரூப நாளிலே உயிரோடு இருந்த கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தவர்களும் அவர் மறுரூபமாகி பரலோகத்தில் இருக்கிறார்கள். நான் 19வது அதிகாரத்தில் அங்கே கல்யாண விருந்து கலைக்கப்பட்ட ஒரு கூட்டம் பரலோகத்தில் இருக்கிறதை பார்த்தோம். மனைவி அங்கே இருக்கிறதை பார்த்தோம். ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள். இங்கேயோ உயிர்த்தெழுந்து இப்பொழுது உயிர்த்தெழுந்து அவரோடு கூட ஆட்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, அங்கே பரலோகத்தில் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக இருந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அங்கே இயேசு கிறிஸ்து முத்திரைகளை உடைக்கும் பொழுதே அவர்கள் பரலோகத்தில் இருந்தார்கள். ஹல்லேலூயா, இருக்கிறார்கள், அப்பொழுதிருந்தே இருக்கிறார்கள். அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் மேல் வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் படுவதில்லை என்று சொல்லி. இங்கே நாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் அந்திகிறிஸ்து காலத்திற்கு முன்பாக சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களும் அல்லது இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் அவர்கள் உயிர்த்து 1000 வருடம் அரசாண்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் கூட தொடர்ந்து நாம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அந்த 7 வருடத்திற்கு பின்பாக நடக்கிற ஒரு உயிர்த்தெழுதலை முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி சொல்லப்பட்டபடினாலே அநேகர் இப்படியாகும் வாதாடுவது உண்டு. எனவே அந்த மறுரூப நாள் என்பது அது முன்னால் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே மறுரூப நாளை குறித்து நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மறுரூப நாள் அந்த 7 வருடத்திற்கு முன்பாக அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு எப்பொழுதும் இருப்பார்கள். அவர் மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எனவே அது வேறு மறுரூப நாள், அது உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அதில் ஒரு காரியம் இருந்தாலும் அதற்கு உயிர்த்தெழுதல் நாள் என்று சொல்லி பெயர் இல்லாதபடிக்கு அது மறுரூப நாள் என்று சொல்லி மறுரூபமாக்கப்படுகிற நாள், அது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மறுரூப நாள் அது 7 வருடத்திற்கு முன்பாக நடந்தது. இது இப்பொழுது 7 வருடம் முடிந்ததற்கு பின்பாக உயிர்த்து இந்த பூமியிலே உயிர்த்து இந்த பூமியிலேயே ஆட்சி செய்கிற ஒரு கூட்டம் மக்கள் அவர்கள் 1000 வருடம் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். அவர்கள் எழுதுகிற அந்த உயிர்த்தெழுதலுக்கு பெயர் முதலாம் உயிர்த்தெழுதல். எனவே ஒரு கூட்ட மக்கள் மறுரூபமாகி பரலோகத்திற்கு போனார்கள். அது 7 வருடத்திற்கு முன்பாக நடந்தது. இதற்கு முன்பாகவும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. ஏனோக்கு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் இந்த
அதே போல இந்த 7 வருடத்திற்கு முன்பாக மேகங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அது அந்த ஆண் பிள்ளை இயேசு அல்ல, அந்த ஆண் பிள்ளை அந்த சபையிலிருந்து பிறக்கிற ஒரு பிள்ளை, அது ஆண் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அங்கே பரலோகத்தில் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் அங்கு தேவனோடு கூட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இங்கே பூமியில ஒரு கூட்ட மக்கள் மரித்து போனவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் நிமித்தமும் மரித்து அவர் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையையும் அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த அவனையும் வணங்க அந்தி கிறிஸ்துவையும் வணங்காதபடிக்கு இருந்தவர்கள், அவர்கள் யாரெல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் இப்பொழுது உயிர்த்து இயேசுவோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்கிறார்கள். இந்த பூமியில ராஜாக்கள் கொன்று போட்டார்கள், அவர்களை துச்சமாக மதித்து இந்த உலகத்தின் ராஜாக்கள் அவர்களை கொன்று போட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! 1000 வருடம் ராஜாக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இனிமேல் மரிப்பதில்லை. இவர்கள் 1000 வருடம் ஆனாலும் கூட அவர்கள் மரிக்க மாட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்த சரீரம். எனவே அவர்கள் 1000 வருடம் ஆனாலும் அவர்கள் இனிமேல் மரிக்க மாட்டார்கள். இவர்கள் 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். முன்னால் இருந்த ராஜாக்கள் எல்லாம் பல 1000 வருட கணக்காக தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சாட்சி நிமித்தம் அவர்களை கொன்று போட்டது உண்டு. ஹல்லேலூயா! ஆனால் இவர்களோ 1000 வருடம் மரிக்காதபடிக்கு உயிரோடு இருப்பார்கள். 1000 வருடம் உயிரோடு இருப்பார்கள். மரிப்பது என்பது அவர்களுக்கு இல்லை. அங்கே பாருங்க, தொடர்ந்து 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியமானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2வது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இவர்கள் மேல் 2வது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இனிமேல் அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் மரிக்கப் போவதில்லை. 2வது மரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த கடைசி நியாய தீர்ப்பின் மரணமும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் பூமியில் தான் வாழ்கிறார்கள். இனிமேல் இவர்கள் ஒரு பாவம் செய்து இவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்று சொல்லி சொல்லுவதும் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்கள் 2வது மரணத்திற்கு பங்கு இல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க எல்லாரும் பரலோகத்தில் தான் இருப்பாங்க. இந்த முதலாம் உயிர்த்தெழுந்தவங்க இங்கே மீண்டும் அவர்கள் பாவம் செய்து அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாறி நரகத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இனிமேல் இல்லை. ஹல்லேலூயா! அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து இவர்கள் உண்மை உள்ளவர்களா என்று சொல்லி நாம் வேதத்தில் ஏற்கனவே 19வது அதிகாரத்தில் அவர்களை குறித்து வாசித்தோம். அவரோடு கூட வந்தவர்கள் அவர்கள் உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா! அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறபடியினாலே அவர்களிடத்தில் இனிமேல் பாவம் என்று சொல்லி ஒன்றும் வருவதில்லை. அவர்கள் இனிமேல் நரகத்திற்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பேர் எழுதப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி அந்த 1000 வருடம் அவர்கள் அரசாட்சி செய்வார்கள். தொடர்ந்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 7வது வசனம், 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், 20வது அதிகாரம் 7வது வசனம், அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த 1000 வருடம் இவர்கள் ஆட்சி செய்கிற அந்த வருடங்கள் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி, எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே இருக்கும் என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் நாம் இந்த இடத்துல நாம் அதிகமாய் வாசிக்கவில்லை. இங்கே வாசிக்க சொல்லி இருக்கிறது போல அது 1000 வருடம் முடிந்து போய்விட்டது. அவர்கள் ஆட்சி செய்வார்கள் அங்கே 1000 வருஷம் முடிந்த போது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 1000 வருட ஆட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்க வேண்டுமானால் அது இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு எழுதாமல் விட்டிருந்தாலும்
வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக அநேக காரியங்களாய் அது எழுதப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரவேலுக்குரிய ஒரு ஆட்சி, இஸ்ரவேலர்கள் ஹலலுயா மீண்டும் ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சி, அவர்களுக்கு அவர்களுடைய ராஜா அவர்கள் மத்தியிலே ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சி. ஹலலுயா, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாய் அது காணப்படுகிறது. அந்த ஆட்சியை குறித்து அநேக காரியங்களை ஒரு ஐந்து குறிப்பிட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களிலே இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் இருக்கிற முக்கிய அம்சங்களை குறித்து பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் பழைய வேத பகுதிகளிலும் இருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆய்வு சுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.